இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால் தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் பதினஞ்சு நாட்களும் புரட்டாசி மாதம் பதினஞ்சு நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம் சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் ராசியிலும் இருக்கும் ராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு கன்னிராசியில் புதன் ராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி ராசியில் பயணம் செய்கிறார் கும்ப கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார் இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் நிறைந்த மாதமாக அமைந்துள்ளது உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படும் மாதமாக செப்டம்பர் மாதம் அமைந்துள்ளது நவ சஞ்சார கூட்டணி பார்வையைப் பொறுத்து இந்த மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ராசியில் ஆட்சியுடன் பலத்துடன் பயணம் செய்கிறார் கூடவே செவ்வாய் பயணம் செய்கிறார் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை தைரியமாக முடிப்பீர்கள் இரண்டாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று பயணம் செய்கிறார் கூடவே சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் குடும்பத்தில் சந்தோஷ சம்பவங்கள் நடைபெறும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தெளிவான மனநிலையில் இருப்பீர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு மேல் சுக்கிரன் செவ்வாய் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது செவ்வாய் இடப்பெயர்ச்சியாகி ஆறாம் வீட்டில் கன்னிராசியில் புதனோடு இணைந்து பயணம் செய்கிறார் பயணங்களில் கவனம் தேவைப்படும் கூர்மையான பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருந்து இடப்பெயர்ச்சியாகி மூன்றாம் வீட்டிற்கு செல்வதால் உடன் பிறந்தவர்களின் உதவி கிடைக்கும் தனாதிபதி புதன் வலுவாக பயணம் செய்வதால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வி திறமை பளிச்சிடும் கல்வியில் கவனம் அதிகரிக்கும் தெளிவான மனநிலையில் இருப்பீர்கள் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் உடன் பிறந்தவர்களின் வீட்டு சுபகாரிய நிகழ்ச்சிகள் பங்கேற்பீர்கள் சகோதர சகோதரிகளின் வீட்டு திருமணம் மற்றும் சுபகாரியங்களில் பங்கேற்பீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் புகழ் செல்வாக்கு உயரும் குரு பகவான் ஏழாம் வீட்டில் பயணம் செய்கிறார் குரு பகவானின் பார்வை பதினாறாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு கிடைப்பது சிறப்பு பதினாறாம் தேதிக்கு மேல் குரு பகவான் மீண்டும் மகர ராசியில் இருந்து நேர்கதியில் பயணம் செய்கிறார் ஆறாம் வீட்டில் பயணம் செய்யும் குரு பகவானால் வீடு சொத்து வாங்குவதற்கு வங்கி கடன்கள் கிடைக்கும் சனியுடன் நீச்சம் பெற்ற குரு இணைந்தாலும் நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் திருமணம் சுபகாரியம் தொடர்பாக மாத முற்பகுதியில் பேசி முடிவு செய்து கொள்ளலாம் குருவும் சனியும் மாத பிற்பகுதியில் ஆறாம் வீட்டில் இணைந்து பயணம் செய்வதால் தடைகள் ஏற்படும் காதலிப்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வானவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு யோகமான மாதம் செப்டம்பர் மாதம் செலவுகள் அதிகரிக்கும் அதிக கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் தேவை மொத்தத்தில் இந்த மாதம் பணவரவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மாதமாக அமைந்துள்ளது சிம்மராசிக்கு இந்த மாதத்தின் முதல் பாதி இனிமையானதாக இருந்தாலும் அடுத்த பாதியில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தாலும் திருமணமான தம்பதிகள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் அதனால் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து மன நிம்மதியுடன் வாழலாம் குடும்பத்தின் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் என்றாலும் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் லாபம் கிடைக்கும் என்றாலும் உங்களின் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் என்பதால் உங்கள் வேலையில் கவனமாகவும் திட்டமிட்டு செய்வது அவசியம் மனதில் பதற்றத்தை தவிர்த்து கொண்டு செயல்படுங்கள் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அமைதியும் நல்லிணக்கமும் நிலவக்கூடும் திருமணமான தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகள் மற்றும் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்வது நல்லது இதன் மூலம் நல்லுறவு கூடும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண உங்கள் பொருளாதார நிலை உயரும் வாய்ப்புள்ளது வேலை பதவி உயர்வு காரணமாக வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம் உங்கள் தேவையை கவனித்து இது போதுமானதாக இருக்கலாம் பணப்புழக்கமும் புழக்கமும் சரளமாக இருக்கலாம் தொழிலில் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் சேமிப்பை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும் மேலும் வாங்கிய கடனை அடைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாட்டு வணிக முதலீடுகள் மூலம் அதிகமான லாபம் கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் தைரியமான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் சக ஊழியர்களின் பாராட்டை பெறக்கூடும் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை சொந்தமாக வியாபாரம் செய்யும் நபர்கள் தங்கள் முயற்சிகளில் நன்றாக பிரகாசிக்கக்கூடும் சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பொதுவாக தொழில் மூலம் இந்த மாதம் நீங்கள் லாபத்தை காண இயலும் ஊடகங்கள் மருத்துவம் அல்லது தொலைத்தொடர்பு துறைகளில் பணிபுரியும் சிம்மராசி தொழில் வல்லுநர்கள் தங்கள் தொழில்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை காண இயலும் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டால் இப்போது பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வு கிட்ட வாய்ப்புள்ளது அதிக பணிச்சுமை உங்களை பதட்டமாக்கும் நீங்கள் சில மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதற்கான செலவுகளை ஏற்க வேண்டியிருக்கும் உங்கள் உணவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வழக்கமான உடற்பயிற்சிகளும் தியானமும் மன அழுத்தத்தை சமாளிக்கவும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவதை கடினமாக உணர வாய்ப்பு உள்ளது அவர்கள் பொழுதுபோக்கு நோக்கி ஈர்க்கப்படலாம் இதுபோன்ற தவறுகளை அவர்கள் சமாளித்து அவர்களின் பாடங்களில் முழுமையாக கவனம் செலுத்தினால் அவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செய்ய முடியும் உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும் ஆராய்ச்சி செய்வோர் தங்கள் படிப்பில் வெற்றி பெற தங்கள் செயல்களில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான சுப நாட்கள் மூன்று எட்டு ஒன்பது பத்து பதினாறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அசுப நாட்கள் ஆறு ஏழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தினங்களில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்